அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடம் எந்த அளவுக்கு எளிமை அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஜாதகம் உதாரணம்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம். திருமணம் யார் மூலமாக நடக்கப் போகுது, எப்படி நடக்கப் போகுது, பெண் சம்பந்தப்பட்ட ஆண் சம்பந்தப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள் வந்து எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருடைய மனைவி வந்து எங்கே இருப்பாங்க, இந்த ஜாதகருடைய மனைவி வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா மனைவி எங்கே இருப்பாங்க, கணவன் எங்கே இருப்பாங்க சார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து வரக்கூடிய நபர்கள் வந்து, சார் இவங்க வந்து மனைவி வந்து எங்கே இருப்பாங்க, கணவன் வந்து எங்கே இருப்பாங்க, இவர் திருமணம் வந்து எந்த மாதிரி திருமணம் நடக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது எப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் இந்த தொகுப்புன்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அக்ஷய லக்ன பத்தி அப்படின்னு சொன்னாவே எளிமை அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ஏஎல்பி லக்னம், லக்ன நட்சத்திரம், ஏன்னா எல்லா கிரகத்தையும் நான் போடலை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகம் போட்டால் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் தேவைப்படும் கிரகம் மட்டும் போட்டோன்னா உங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கும்ன்றதுனால எல்லா கிரகத்தையும் போடாமல் என்ன தேவையோ அது மட்டும் போட்டிருக்கேன் நான். இப்போது ஏஎல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னம் போயிட்டுருக்கு. ரிஷப லக்னத்தில் மெயினாக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம். ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடத்துல இருக்கார். ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு வரும்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு சாதகமான கிரகம் இது, ஏழாம் பாவம். ஓகேங்களா, இந்த ஜாதகருடைய மனைவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவம் வந்து இந்த இடத்துக்கு ஏழாம் பாவம். இந்த இடத்துக்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து 1, 2, 3, 4. அப்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் இந்த ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து இருக்கார். அப்போ மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனைவி எந்த இடத்துல இருக்காங்க, இது கேள்வியே என்னென்னா, மனைவி எந்த இடத்துல இருப்பாங்க சார், எப்படி தேடுறது இப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்தாம் இடத்துல இருக்காங்க. அதாவது பத்தாம் இடம் அப்படின்ற தொழில், அவர் எங்கே தொழில் வேலை பண்ணுறாரோ அந்த இடத்துல மனைவி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏழாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல இருக்கார். எங்கே தொழில் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஜாதகர் எங்கே இருக்காரு பாருங்கள், ரோகிணி நட்சத்திர அதிபதி இவர் தான் ஜாதகர். இவர் வந்து எங்கே இருக்காரு, ஐந்தாம் பாவத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐந்தாம் பாவம்ன்றது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவம்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ காதல் சம்பந்தப்பட்ட காதல் வயப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஜாதகர் காதல் வயப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த ஐந்தாம் இடத்துக்குரிய புதன் எங்கே இருக்கார், அந்த காதலுக்குரிய கிரகம் வந்து புதன் இல்லையா, ஐந்தாம் இடம்ன்றது காதல், காதலுக்குரிய கிரகம் வந்து புதன். அவர் எங்கே இருக்கார்னா ஏழாம் பாவத்தில் இருக்கார். ஏழாம் பாவம்ன்றது காதல் அப்படின்ற விஷயம் வந்து கைகூடக்கூடிய விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் கைகூடுது. ஐந்தாம் இடம்ன்றது காதல், அந்த காதல் வந்து எங்கே போகுது, திருமணம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐந்தாம் இடத்துக்குரிய புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறப்போ காதல் திருமணம் அப்படின்னு அர்த்தம். திருமணம்ன்றது ஏழாம் பாவம், காதல்ன்றது ஐந்தாம் பாவம். அப்போ காதல் திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜாதகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே ஜாதகர் போய் உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து இந்த இடத்துக்கு ஐந்தாம் பாவம். ஓகேங்களா, அப்போ புதன் வந்து இங்கே இருக்கார். அப்போது அந்த மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகருடைய மனைவி எங்கே இருக்காங்க, ஏழாம் பாவத்துக்குரியவர் வந்து செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கார், பத்தாம் பாவத்தில் இருக்கார். அப்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஜாதகர் எங்கே ஒர்க் பண்ணுறாரோ அந்த இடத்துல இருக்காங்க
அப்படின்றத மிகவும் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் இது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு விஷயமும் வந்து அக்ஷய லக்ன பத்தியில் மிகவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வயதினுடைய லக்னம்னு சொல்லப்படுகின்ற இந்த ஏஎல்பி லக்னம், அதனால தான் எல்லா கிரகத்தையும் போடலை நம்ம. எல்லா கிரகத்தையும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் குழப்பமான மனோநிலை இருக்கும். அதனால தான் வந்து எந்த கிரகம் தேவையோ அதை மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்களும் வந்து ஏஎல்பி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அக்ஷய லக்ன பத்தி வந்து வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இந்த தொலைபேசி, கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணில் நீங்கள் கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.